ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அண்ணநகரில் இருக்க மெக்கன்சி ஃபேஷன் ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம். எஸ், மெக்கன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் விமன் ஃபேஷன் ஸ்டோர். இங்கே உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர், இந்தியன் வேர், பார்ட்டி வேர்னு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். மெக்கன்சியில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப அமேசிங்கான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ப்ளஸ் சைஸில் ரெடிலி அவைலபிளாக இருக்கும். அதை உங்கள் ஸ்டைல் அண்ட் ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ தீபாவளிக்கு நியூ அட்ராக்டிவ் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. நீங்கள் மெக்கன்சியில் ஷாப் பண்ணும்போது மறக்காமல் சூப்பர் வேலோன் ஃபேன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அன்பிலீவபிள் அண்ட் அமேசிங் டிஸ்கவுண்ட்ஸ் காத்துட்ருக்கு. எஸ், மெக்கன்சியில் ஷாப் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ட்ரூ டிஸ்கவுண்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். டூ விசிட் மெக்கன்சி அண்ட் என்ஜாய் ஷாப்பிங். தேங்க்யூ. ஏங்க, எல்லா பையும் கரெக்டாக எடுத்து வச்சிங்களா இல்லை எப்பவும் போல ஏதாவது மறந்து தொலைஞ்சிங்களா? எடுத்தாச்சு எடுத்தாச்சு. அந்த கடைசியாக கொடுத்த கட்ட பையன் எடுத்தாச்சு எடுத்தாச்சு. எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் அங்கே வந்து அதை மறந்தேன் இதை மறந்தேன்னு சொல்லி தொலையாதீங்க. இருக்கு இருக்கு. மாமா, எப்போ மாமா வெடி வெடிக்கிறது? ஒரு தம்பி, வீட்டுக்கு போனோட வெடிக்கலாம், சரியா? போயிடும். நல்லாதான் உட்காருங்கப்பா. அப்புறம் மாப்பிள்ள, ஆ நானே கூட்டு போய் வாங்கி தரேன். நீ சும்மா இருந்தாலே அவனுக்கு செட்டாக வாய்ப்பாக இருந்துருக்கடா. கண்ணை வச்சு இந்த மாதிரி பைத்தியம் மாதிரிலாம் பேச்சு இருந்துட்டு சத்தியமாக அவனுக்கு செட் ஆக மாட்டான். எனக்கு தான் கண்ணு நம்ம பிடிக்குமா? உனக்காக தான் வாங்கினேன் இந்த பண்ணாடு. கண்ணு எந்த தான், பொண்ணு எந்த தான். போ மாமா, எப்போ மாமா வீடு வீடுப்போம்? போலாம்பா, வெடிக்கலாம்பா, இருப்பா. வீட்டுக்கு போயிட்டு இருக்கம்ல, போனோடனே வெடி வெடிக்கலாம். மாமா வெடி வெடிக்கலாம், இப்போவே வெடிக்கலாம். வெடிக்கலாம் வெடிக்கலாம், வீட்டு போனோம். தம்பி தம்பி, டிரைவர் தம்பி வேகமா போப்பா, சொல்லிட்டேன். போயிட்டு வெடிச்சிடலாம். மாமா இப்பவே இங்கே வெடிக்கலாம் 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 வெடிக்கலாம். சும்மா வெடிக்கலாம் வெடிக்கலாம்ட்ட எங்க கார்ல போயிட்டு வரல? கார்ல வெடிப்பாங்க, ராசாபுரம் சொல்லிட்டேன். சும்மா வெடிக்கலாம், தூக்கி வெளியே போடுறோம் பாத்துக்க. மாப்பிள்ள, பசங்கள்லாம் இப்பயே இப்படி அடிச்சு வளர்த்தாதான் வளர போது அப்படி இருப்பாங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை. என்ன உட்கார பேசாம. டேய், ஆட போற மாட்டே, பேச மாட்டேன். வெடி வச்சுட்டு. வெடி வச்சிருக்கியா? எங்க வெடி வச்சிருக்க? குடும்பத்தை காஃபி தானே? மாப்பிள, நீங்க போங்க மாப்பிள, நான் காஃபி எடுத்துறேன். நீங்க போங்க போங்க போங்க. சரி, மச்சான் சொல்லிட்டா சரிதான். அப்புறம் நான் ரூம்ல வெயிட் பண்ணவா? காஃபி கூட அந்த பொண்ணு கிட்ட கேட்க மாட்டாரா? அது என்கிட்ட தான் கேப்பாரா? மாமா மாமா வாங்க, பட்டாசு வெடிக்கலாம். ஐயோ தம்பி, மாமா கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்க, நீ போய் வெடி, நான் வந்துடுறேன். போ அத்தை. நீங்களா வாங்க அத்தை. டேய், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போடா போடா. அத்தை ஏற்கனவே வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. போடா போ. அத்தை, போடு வெடி.
பிசாசு பிசாசு உள்ளே பேக்க சொன்னா பிசாச பத்தி அனுப்பிடுங்க. எல்லாம் முன்னே சொல்லணும். அம்மா பச்சை குழந்தைமா அதையாம அப்படி திட்டுற குழந்தை பக்கம் திட்டுறாளே. நீங்க மாட்டேன் நீங்கினா தூங்க மாட்டேன் ஜெய். மகேஷனா வாங்க படாசு அடிக்கலாம். ஏய் முதல்ல அண்ணான்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடுறா. சரி மாமான்னு கூப்பிடுற வாங்க. நீ கூப்பிட்டடா இன்னும் உங்க அக்கா என்ன மாமான்னு கூப்பிடலையே. கூப்பிட்டேன் புரியும், இப்போதான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ இப்போ முத்தண்ணா நானும் மகேஷ் மாமாவும் பட்டாசு வெடிக்க போறோம், வரீங்களா? உனக்கு நான் அண்ணன் அவன் மாமாவா? யார் கூப்பிட சொன்ன? மகேஷ் மாமா தான் அவரை மட்டும் மாமான்னு கூப்பிட சொன்னாரு. ஓ அப்படி போதா விஷயம். இங்க பேரு இனிமேல் நீ என்ன மாமான் தான் கூப்பிடணும், அவனை அண்ணான்னு கூப்பிடணும். அதுவும் முக்கியமா மக்கா இருக்க சரியா? அதெல்லாம் முடியாது, அவர் என்ன நல்லா அடிப்பாரு. அப்படிங்களா? அவ்வளோதான்ப்பா, ஒருத்தர போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, நானும் போய் ரெடி ஆகுறேன். டேய் போய் நில்றா. அம்மா உனக்கு யாராச்சும் என்ன தேச்சு குளிக்குவீங்களா? என்ன தேச்சு குளிக்கணும், நானே ஓடி ஓடி போயிடுறேன். மச்சான் மாமா இருக்கும், நீ என்ன கவலைப்படுற? நான் உன்னை ஆயில் பாத் பண்ணி விடுறேன், வா போலாம். என்ன போய் கிளம்புற அப்பா கடவுளே, இந்த தீபாவளிக்கு எப்படி நாங்கள்லாம் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கமோ, இனிமே அடுத்து வர தீபாவளி பொங்கல் இல்லாமல் இதே மாதிரி சொந்தக்காரலாம் எங்கள் வீட்டு வந்து சந்தோஷமாக இருக்கணும். எல்லாம் எடுத்துக்கங்க. சாமி கும்பிட்டாச்சு, அடுத்து என்னப்பா? வெடிதானவா? ஆ அவ்வளோதான். எங்கள் பேர் இந்த தீபாவளிக்கு இந்த வீட்டில் இந்த மாதிரி வெடி வெடிச்சிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வெடி வெடிக்கலாம், புரியுதா? டேய் என்னடா தம்மாத்துண்டு வெடி போய் எல்லாம் பயந்து ஓடிக்கிறீங்க சே? இவனு வச்சு டேய் மகேஷ் வாங்க. என்னப்பா? இந்த புதுவானது போய் இப்போ பா நைட் கேட்குறப்பா, இதை போய் காலில் வெடிக்க சொல்கிற, இதை வச்சுக்கோ. நானும் சௌந்தர்யா நைட்டு பொறுமையாக வச்சுக்கிறோம். ஆ நீ எதுக்கு அடி போகிறான்னு தெரியுது, நீ ஒன்று கிளிக்க வேணா மூட்டு போய் வெடிப்போ. ஏய் சௌந்தர்யா கம் ஹியர், கிராக்கர்ஸ் வெடிக்கலாம். ஐயோ மாமா பட்டாசுனா எனக்கு பயம், நான் வரல. பட்டாசுனா பயமா? மாமா அக்காவுக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் 10,000 வாலா கலர் ராக்கெட்லாம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அவன்?
குடும்பத்தோட தீபாவளி கொண்டாடலான்னு பார்த்தா இப்படி பண்றானுங்களே. இவன் ஒரு வழி பண்றான். எங்க போனானுங்க இவன்? ப்ரோ அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேருக்கு முரதா ப்ரோ. ஒண்ணு நீ அந்த பொண்ணு கட்டணும் இல்ல நான் கட்டணும். ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு இந்த சண்டை? எல்லாம் ஓகே. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம ரெண்டு பேர்ல யாரை பிடிச்சதுன்னே தெரியலையே. அதா ப்ரோ நம்ம அப்பாவை விட்டு மாமா கிட்ட பேச வைப்போம். மாமாவும் நம்ம அப்பா பேச்ச தட்டவே மாட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணு யாருக்கு பிடிச்சதோ ஜாலியாக உஷார் பண்ண வேண்டியதா அப்படின்ற ப்ரோ. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. சரிவா ட்ரை பண்ணி பார்த்து தொலை. என்னையாடா சின்ன பையன் நினச்சிங்க? இப்போ தெரிதா யார் நான்? சஸ்பென்ஸோட சாங் கூட மறக்காம வேலோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வாடி ராசதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. Ding dong girl.